நம்மை தேடி வருகின்ற ஆண்டவர் நமக்காய் ஒருவரை ஆயத்தம் பண்ணி வருவார். ரூத்துக்காக போவாசை தேடி வருகின்ற அந்த காட்சியை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். பிலிப்பு சமாரியா பட்டணத்திலே வல்லமையாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார். பிணியாளிகளை ரட்சித்து அங்கே நோயுற்றவர்களை குணமாக்கி கொண்டு பிசாசு பிடித்தவர்களை சுகமாக்கி கொண்டு அங்கே வல்லமையாய் அவர் ஊழியம் செய்யும் பொழுது அந்த பட்டினம் சந்தோஷமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது ஒரு தேவ தூதன் வந்து பிலிப்பினிடத்திலே சொல்லுகிறார், நீ வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். உடனே பிலிப்பு, அது கூட எப்படி தெரியுங்களா, புறப்பட்டு போ என்று இல்லை ஓடிப்போ என்று சொல்லுகிறார். பிலிப்பு அந்த இடத்திலிருந்து வனாந்தரத்துக்கு ஓடி போகும்பொழுது ஒரு ரதத்திலே எத்தியோப்பியன் அங்கே ரதத்திலே சென்று கொண்டிருக்கின்றார். பிலிப்பு ஓடி போய் சேர்ற அளவுக்கு அவருடைய ஸ்பிரிண்ட் இருந்திருக்க கூடும் பிரியமானவர்களே. அந்த அளவுக்கு அவர் ஸ்டாமினாவோடு ஓடி அந்த ரதத்தை அடைகின்றார். அந்த ரதத்திலே எத்தியோப்பியன் வேதாகமத்தை படித்து கொண்டிருக்கின்றார். அவர் சில குழப்பத்திலே இருக்கின்றார். அந்த எத்தியோப்பியனிடத்திலே பிலிப்பு வந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கின்றதை விளக்குகின்றார். அதற்கு பிறகு அவன் விசுவாசித்த பிறகு அந்த இடத்திலே போகும் வழியிலே தண்ணீர் காணப்படுகிறது, வனாந்தரத்திலே தண்ணீர். அந்த தண்ணீர் அண்டையிலே நிறுத்தி பிலிப்பு அங்கே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கின்ற காட்சியை அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, தேடி வருகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். காணாமல் போன ஆடுகளை தேடி வருகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். இன்னைக்கு எனக்கு யாருமே இல்லையே என்று நாம நினைத்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். பட் தேர் இஸ் சம்படி ஸ்பீக்கிங் அபவுட் யூ. காட் இஸ் சென்டிங் அன் ஏஞ்சல் டு தட் பர்சன் டு ஸ்பீக் அபவுட் யூ. உங்களுக்காக ஒரு தூதனை அந்த இடத்திலே அனுப்புகிறார். எத்தியோப்பியனுக்காக பிலிப்பினிடத்திலே ஒரு தூதனை அனுப்பினது போல, அவன் ஓடி வரக்கூடிய ஒரு பலனை கொடுத்ததை போல, உங்களுக்காக ஒருத்தரிடத்திலே ஆண்டவர் பேசி அவர் வந்து உங்களிடத்திலே பேசும்படியாக ஆண்டவர் வைக்கின்றவராய் இருக்கிறார். அதைதான் எசேக்கியல் சொல்லுகிறார். எசேக்கியல் தீர்க்கதரிசி 34வது அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கும்பொழுது, நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் என்று சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம். பிரியமானவரே, காணாமல் போகக்கூடிய காட்சி, திசை தெரியாமல் போகக்கூடிய காட்சி, அந்த இடத்திலே துரத்துண்டு போகக்கூடிய காட்சி, எலும்பு முறிந்து உட்கார்ந்திருக்கக்கூடிய காட்சி, இப்படியெல்லாம் இருந்தாலும் நம்மை தேடி வருகின்ற ஆண்டவர் நமக்காய் ஒருவரை ஆயத்தம் பண்ணி வருவார். ரூத்துக்காக போவாசை தேடி வருகின்ற அந்த காட்சியை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். உங்களுக்காக இன்று யாரோ தேடி வருகிறார் என்ற நினைப்போடு ஆண்டவர் ஒரு தூதனை அவர்களிடத்திலே பரிந்து பேசி அனுப்புகிறார், நம்மை திடப்படுத்துவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.